வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். முன்னொரு முறை நம்ம வந்து இந்த மணி மந்திர ஔஷதம்னு பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற சப்ஜெக்ட் வந்து இந்த மணின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஔஷதம்ன்ற சொல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த மணின்றதுக்கு இன்னொரு அர்த்தத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மணின்னு சொல்கிறேன்னா கண்ணே மணியேன்னு குழந்தைகளை ரொம்ப கொஞ்சுவாங்க. மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது கண்கள், அதுக்கடுத்தது ஆபரணங்கள். இதை ரெண்டு தான் மனிதனை அழகப்படுத்தக்கூடிய சாதனங்கள். அந்த காலத்தில் ஆண்கள் தான் அதிகமாக ஆபரணங்கள் அணிவாங்க. நிறைய கடுக்கன்லாம் அணிவாங்க, செயின்லாம் அணிவாங்க, தலையில் வந்து கிரீடங்கள்லாம் அணிவாங்க, மார்பில் நிறைய மாலைகள், நல்ல முத்தாரங்கள், பவழங்கள்லாம் அணிவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. பெண்கள் கொஞ்சம் குறைவாக தான் அணிவாங்க. அவங்க ரொம்ப மிஞ்சி போனால் இந்த காதுக்கு ஓலைன்னு சொல்லக்கூடிய ஒரு தங்கத்தினாலான ஒரு கனமான பொருள் அணிவாங்க. அது ஏன்னா பெண்களுக்கு வந்து அது ஒரு இது, ஃபிசிக்கல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, மென்டல் தெரப்பி. இந்த காதில் ஓலை அணியிறதுன்ற பழக்கம் எதுக்காகனு சொன்னாக்கா, அந்த காதில் தான் வந்து இந்த அக்குப்பைச்சர் தியரின்னு சொல்லக்கூடிய விஷயமாக, அந்த காதுகளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கீழ் நோக்கி இழுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மனிதனுடைய மனதில் வந்து ஆற்றல்கள் அதிகரிக்கும், தைரியம் ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும், உற்சாகம் இருக்கும், பராக்கிரம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கான திறன்களை உருவாக்கும், நல்ல ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், கிராஸ்பிங் பவர் இருக்கும், மெமரி பவர் இருக்கும், ரிட்டென்ஷன் பவர் இருக்கும், ரீப்ரொடியூட்டபிலிட்டி இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல பண்புகள்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிய சாதனம் தான் இந்த காதுகளை கீழ் நோக்கி எப்போவுமே இழுத்து வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். அதன் அடிப்படையில் தான் அந்த காலத்தில் வந்து குறிப்பாக அந்த ஆட்சிமார்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ஓலைன்னு சொல்லக்கூடிய அந்த கெட்டியான தங்கத்தை காதில் அணிஞ்சிருப்பாங்க. அது காதில் பெரிய ஓட்டையை ஒன்றி பண்ணி கீழ் வரைக்கும் தொங்கிட்டுருக்கும். இது ஒரு நல்ல சிறந்த ஒரு யோகா பயிற்சி. இது இதனால் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமும் நல்லா காக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் ஏற்பட்ட மணின்ற சித்தாந்தத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மணின்றதில் வந்து நவகிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நவகிரகங்களுடைய ஆட்சி பெற்ற மணிகளை சொல்லியிருக்கு. அந்த நவகிரகங்களுடைய ஆட்சி பெற்ற மணிகளை தான் நவரத்தினங்கள்னு சொல்கிறோம், ஒன்பது ரத்தினங்கள்னு சொல்கிறோம். இந்த ஒன்பது ரத்தினங்களில் ஏழு ரத்தினமும் ஒரு தகுதி உடையது, ரெண்டு ரத்தினம் மற்ற தகுதி உடையது. இந்த ஏழு ரத்தினம்ன்றது என்ன தகுதி உடையதுன்னு சொன்னால், பூமிக்கடியில் கிடைக்கக்கூடிய ரத்தினங்களானது ஏழு ரத்தினங்கள். இந்த ஏழு ரத்தினங்களில் முத்துன்னு சொல்லக்கூடிய அந்த நல்முத்து, இந்த நத்தையினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடியது முத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து இயற்கை முத்துன்னு இருக்குது, செயற்கை முத்து இருக்குது, மூங்கில் முத்து இருக்குது, கல்ச்சர்ட் முத்து இருக்குது, ஆர்டினரி முத்து இருக்குது, நிறைய இருக்குது. அதில் ப்ரௌன் இருக்குது, ஒயிட் இருக்குது, பர்பிள் இருக்குது, இப்படி பல வகையான முத்துக்கள் இருக்குது. அது தண்ணீருக்கு அடியில் கிடைக்கிற முத்து. அதே மாதிரி பவளம் அல்லது கோரல்னு சொல்லுவாங்க, இந்த பவளப்பாறைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பவளப்பாறைன்றது இந்த பூச்சிகளால் உருவாக்கப்படுறது. அந்த பூச்சிகள் உருவாக்கப்படுறது தாவர இனங்கள் வளர்ச்சிக்கும் மீனினுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையை பாதுகாக்கிறதுக்கு இந்த பவளம் ரொம்ப ரொம்ப பயன்படுறது. அமெரிக்கன் பிரசிடென்ட்னு சொல்லக்கூடிய அந்த அவருடைய விமானம் தனி விமானம், அது அதில் ரடார் வந்து கண்டுபிடிக்காத செய்கிறதுக்கு அவங்க நிறைய மாணிக்கத்தையும் அந்த பவளத்தையும் தான் அந்த ரடாரினுடைய மேல் பகுதியில் பதிச்சிருப்பாங்க. விலை உயர்ந்ததாக இருக்கும், அது ரொம்ப காஸ்ட்லி, அந்த காஸ்ட்லி ப்ராசஸ். அது பதிச்சாங்கன்னா அதில் வந்து ரடாரால் கண்டுபிடிக்க முடியாது, எப்படிப்பட்ட விஞ்ஞானமும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த சீக்ரசி பர்பஸுக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பவளம்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து சிவப்பாக இருக்கும். அது இத்தாலி போன்ற தேசங்களில் நிறைய கிடைக்கிறது. அந்த பவளங்களுக்கு மற்ற ரத்தினங்களோட ஒரு சிறப்பான தனித்தன்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், மற்ற ரத்தினங்கள் நிறைய சைஸ் இருக்க இருக்க அதனுடைய ஆற்றல் ஜாஸ்தி. ஆனால் பவளத்துக்கு சைஸ் குறைய குறைய தான் ஆற்றல் ஜாஸ்தி, அதனுடைய வேல்யூவும் ஜாஸ்தி. அந்த மாதிரி ஒரு குறைந்த சைஸில் நல்ல உருவான பவளம்னு சொல்கிறது. அதில் வந்து ஒரு இந்த மாந்துளிர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பவளம்னு சொல்கிறது. அதிகமாக உலகத்தில் கிடைக்கிறது வந்து இத்தாலிய தேசத்தில் தான், ரோம்னு சொல்லக்கூடிய நகரில் இத்தாலியில் கிடைக்கிறது. அந்த ஒரு பகுதியில் கிடைக்கக்கூடிய பவளங்களுக்கு வந்து ரொம்ப தனித்தன்மை உண்டு. இந்த பவளம் என்ன செய்கிறதுன்னு சொன்னாக்கா, மனிதனுடைய ஆற்றலை பெருக்கிறதுக்கும், குரோமோசோன்னு சொல்லக்கூடிய அந்த உடலினுடைய இரத்த கூறுகளை வந்து சீர்படுத்துறதுக்கும், அவருடைய அந்த ஜெனட்டிக் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த பவளம் பயன்படுறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த நியூட்ரஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பவளம் பயன்படுத்துகிறாங்க. நல்லா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்களானா, சமுதாயத்தில் பெருவாரியான பெண்கள் திருமாங்கல்யம்னு சொல்லக்கூடிய அந்த சரடு செயினில் அந்த தங்கத்தாலான அவங்களுடைய குல வழக்கப்படியான அந்த திருமாங்கல்யத்தோட ரெண்டு பக்கமும் பவளத்தை ரெண்டு ரெண்டு கோத்திருப்பாங்க. அந்த பவள நீர் உடம்பில் பட்டால் அவங்களுக்கு நியூட்ரஸ் வராதுன்றது விஞ்ஞானபூர்வமான உண்மை. அதே மாதிரி காலில் மெட்டி அணிவாங்க.
இது வெள்ளியில் அணிஞ்சாலும் பரவாயில்ல, பஞ்சலோகத்தில் அணிஞ்சாலும் பரவாயில்ல. கால்னுடைய அந்த சுண்டு விரலுக்கு அடுத்த விரலில் தான் இதை அணிவாங்க. அந்த விரலுக்கும் இந்த உடலுக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னால், அந்த விரல் அணியும் போது டைரெக்டாக அந்த நர்வ்ஸ் வந்து அவங்களுடைய நியூட்ரஸோட சுழற்சியை அதிகப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கும் விசுப்பி விடுறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த நியூட்ரஸ் ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. மெட்டின்னு பேர் இதுக்கு. அந்த மெட்டி வந்து திருமணமான பெண்களுக்கு தான் பெருவாரியாக அணிவிப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நியூட்ரஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். பிள்ளை பேர் ஏற்பட்ட அப்புறம் நியூட்ரஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த சமயத்தில் இதை அணிவாங்க. அந்த கல்யாணத்துக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் ஜப்பானியர்கள்லாம் வந்து குறுகிய ஒரு ஷூ, அதாவது அந்த போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காலில் அணிகிற காலணி, அந்த காலணியை வந்து சின்ன வயசுலேயே போட்டுடுவாங்க. அது கயிட்டவே மாட்டாங்க. ஏன் கயிட்ட மாட்டாங்கன்னாக்கா, அந்த கால் குறுகலாக இருந்தால் தான் அந்த பெண்ணுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. இன்னொன்று, அந்த பெண்ணு ஓடி போட மாட்டான்னு அந்த ரொம்ப பூர்வாச்சார காலத்தில், அதிக படிப்பு அந்த அவேர்னஸ் இல்லாத காலத்தில் அவர் பழக்கம் இருந்ததாக சரித்திர ஏடுகள் சொல்கிறது. அதனால் அந்த மாதிரி பழக்கங்களில் வந்தது தான் இந்த மெட்டி அணிகிற பழக்கமும். மெட்டி அணிந்த பெண்ணுன்னு சொன்னால் அவள் திருமணமானவள்ன்றதை நமக்கு காட்டி கொடுக்கும். மற்றவர்கள் மரியாதையாக பேசுகிறதுக்கும் கௌரவமாக பேசுகிறதுக்கும், அவங்ககிட்ட போய் இளமையாக இருக்காங்களே உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்காமல் இருக்கிறதுக்கும் அது பயன்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த பவனம் வந்து இப்படிலாம் நிறைய பயன்பட்டுருக்கு. இந்த முத்துக்கு என்ன பயன்னு சொன்னால், ராஜாக்கள் பெருவாரியாக அறிஞ்சிருப்பாங்க. முத்து வந்து கூலிங், அந்த எமோஷனல்லாம் குறைக்கிறதுக்கும் டென்ஷனை குறைக்கிறதுக்கும் அந்த நிறைய அஜிடேஷனாக மைண்டாக இருக்கிறதெல்லாம் குறைக்கிறதுக்கும் அந்த முத்து ரொம்ப விடுறது. அந்த காலத்தில் இது வாருக்கு போகும்போது தான் போர் வீரர்கள்லாம் வெளிநாடு சென்று மற்ற எதிரி நாடுகளோட சண்டை போடும்போது அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முத்து மாலை இது இந்த மாணிக்க மாலையை அனுப்பிவாங்க. மாணிக்கம் வந்து ரொம்ப சூடு கொடுக்கும், நல்ல வேகம் கொடுக்கும். அந்த வேகத்தோட சூடோடு அவங்க போனால் தான் பராக்கிரமாக சண்டை போடுவாங்க. அந்த வார் அஜிடேஷன் இருக்கும் அவங்களுக்குள்ள. திரும்பி வரும்போது அந்த வெற்றி வாகைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு முத்து மாலை அணிவாங்க. முத்துன்னு அவங்கள சாந்தப்படுத்தும். அந்த வாருக்கு போயிட்டு அதே வெறியோட ஊருக்கு வந்தால் ஊர் தாங்காது, அதை சாந்தப்படுத்துறதுக்கு முத்து அணிவாங்க. இப்படி பல வகையான பயன்கள் இந்த நவகிரகங்களால் நமக்கு கிடைக்கிறது, நவரத்தினங்களால் கிடைக்கிறது. மீண்டும் இதை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.